ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிஸ் அம்மா சமையல். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இனிப்பு கொழுக்கட்டையும் கார கொழுக்கட்டையும் மிக சுவையாக மிக சாஃப்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா, கொழுக்கட்டை மாவு ரெடி பண்ணுறதுக்கு கேஸ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சாச்சு. பேன் சூடானதையும் அதில் தண்ணி ஊற்றி நம்ம மாவு ஆட் பண்ணிடலாம். நான் ஒரு கப் மாவு எடுத்திருக்கேன், அதுக்கு ஒரு கப் தண்ணி உள்ளே ஆட் பண்ணுறேன். அதோட ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிடலாம். சிறிதளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா காஞ்சிருச்சு. அதில் ஒரு கப்பு அரிசி மாவு நம்ம உள்ளே ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா இப்போ கிளறி விடுங்க. இது போல் நல்லா கிளறி விட்டு ஒரு மூடி போட்டு நம்ம இதை மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி வச்சிட்டோம்னா இந்த மாவு நல்லா நம்மளுக்கு இலக்கமாக வந்துடும். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். நம்ம மாவு கொஞ்சம் வெதுவெதுன்னு இருக்கிறப்ப இதை நம்ம பினஞ்சு எடுத்துடலாம். மாவு பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு இலக்கமாக பினஞ்சிக்கோங்க. இந்தளவுக்கு இலக்கமாக இருந்தால் தான் நம்மளுக்கு கொழுக்கட்டை பிடிக்கிறப்போ வெந்து வரப்போ எந்த விரிசலும் இல்லாமல் நம்மளுக்கு அழகாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா கார கொழுக்கட்டைக்கு தாளிப்பு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சு ஆயில் ஊற்றியாச்சு. ஆயில் சூடானதையும் கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் உள்ளே ஆட் பண்ணிடலாம். கடலப்பருப்பை நல்லா வறுத்து விட்டுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு சாப்பிட்றப்போ அது டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை உள்ளே நம்ம ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா இப்போ வதக்கி விடுங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா சிறிதளவு கொத்தமல்லி, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு சின்ன பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ளே ஆட் பண்ணிடலாம். இதை இப்போ நல்லா வதக்கி விடுங்க. இப்போது சிறிதளவு உப்பு போட்டுடலாம் உள்ள. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. ரொம்ப வதங்கணுங்கிறது கிடையாது, ஓரளவுக்கு வதங்கி வந்தால் போதும் நம்மளுக்கு. பாருங்கள், இது நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். நம்ம இதை எடுத்து அந்த மாவில் போட்டு பிணைஞ்சு எடுத்துடலாம். இந்த மாவில் பாதி எடுத்து வச்சிடலாம் நம்ம இனிப்பு கொழுக்கட்டை செய்கிறதுக்கு. இப்போ இந்த மாவோட தாளிப்பு போட்டு நம்ம நல்லா பிணைஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். மாவு பாருங்கள் பிணைஞ்சாச்சு. இது போல் பிடி கொழுக்கட்டையாக முதல்ல நம்ம பிடிச்சி வச்சிடலாம் இதையே. இப்போ பார்த்தீங்கன்னா இனிப்பு கொழுக்கட்டைக்கு பூர்ணம் ரெடி பண்ணுறதுக்கு கேஸ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சாச்சு. பேன் சூடானதையும் ஒரு ஸ்பூன் நெய் அதில் ஆட் பண்ணிடலாம். நம்ம இப்போ நெய் சூடானதையும் ஒரு கப் தேங்காய் அதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். இந்த நெய்யில் தேங்காய் நல்லா வறுபடுற மாதிரி வறுத்து விட்டுடலாம். இந்த தேங்காயோட பார்த்தீங்கன்னா நான் நடக்கலை ஒரு ஸ்பூனும், முந்திரி பருப்பு ஒரு ஸ்பூனும் நல்லா பொடிச்சு வச்சுருக்கேன், அதையும் உள்ளே ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதோட நான் கரும்பு சக்கரை அரை கப்பளவு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட எடுத்துக்கலாம். இப்போ அதை உள்ளே ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த கரும்பு சக்கரை உருகி வரும் அந்தளவுக்கு வதக்கி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிடலாம். ஒரு 2 நிமிஷம் இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், கொழுக்கட்டைக்கு உள்ளே வைக்கிறதுக்கு பூரணம் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இது போல் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. கையில் நெய் தடவிட்டு இப்படி உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தமாக கொஞ்சம் ரவுண்டாக உருட்டி எடுத்துடலாம். நம்ம இப்போ இது போல் ரவுண்டாக பிடிச்சாச்சு. இப்போது பெருவிரல் அழுத்தம் கொடுத்து லெஃப்ட் சைடு ரொட்டேட் பண்ணிவிட்டு அப்படியே வாங்க. இது போல் லெஃப்ட் சைடு ரொட்டேட் பண்ணிட்டு வர்றப்போ நம்மளுக்கு குழி மாதிரி ஒரு பகுதி வரும், அதில் நம்ம அந்த பூரணத்தை வச்சிடலாம். இது மாதிரி ஓரங்கள் அப்படியே சுற்றி வர மடிச்சுட்டு வாங்க. பூரணம் வெளியில் வராத அளவுக்கு உள்ளே மடித்து விட்டுடலாம். நம்ம இது போல் சுற்றி வர லெஃப்ட் சைடு அப்படியே அமுத்தி விட்டுட்டே வாங்க. பாருங்கள், எந்த அச்சும் இல்லாமல் நம்ம கையிலேயே சூப்பராக கொழுக்கட்டை ரெடி பண்ணியாச்சு இந்த ஷேப்பில். இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டைகளையும் நம்ம ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், கொழுக்கட்டைகளை ரெடி பண்ணியாச்சு நம்ம. இப்போ இதை வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், கொழுக்கட்டைகளை வேக வைக்கிறதுக்கு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம கொழுக்கட்டைகளை அது மேலே வச்சிடலாம். இப்போ இட்லி தட்டு மேலே கொழுக்கட்டைகளை நம்ம அடிக்க வச்சாச்சு. இது ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விட்டுடலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
பாருங்கள் எல்லா கொழுக்கட்டையும் சூப்பராக வெந்து வந்துருச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் இனிப்பு கொழுக்கட்டையும் கார கொழுக்கட்டையும் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.